வேதாத்ரி மகரிஷியின் நாள்வரு நற்சிந்தனை பிப்ரவரி 13. அன்புரைகள் வாழ்க வளமுடன். நீங்கள் உயிரறிவை பெற்று உண்மை விளக்க ஒளியில் விழிப்போடு வாழ வாழ்விலே ஒரு நல்லதோர் திருப்பத்தை ஏற்றிருக்கிறீர்கள். நீங்கள் மேன்மையுற வேண்டும். உங்களால் உங்கள் வாழ்வின் ஒழுக்கம் பின்பற்றி மனிதகுலம் மேன்மையுற வேண்டும். உலகம் அமைதி பெற வேண்டும். 1. நுண்மான் உழைப்புலன். 2. ஏற்பும் இணக்கமும். 3. தன்மை நலப்பேறு. 4. தகைமை. 5. ஆக்கம் எனும் 5 வகை குணநல உயர்வில் நீங்கள் அபார விழிப்புடன் வாழ வேண்டும். 1. ஆக்கினை. 2. மூலாதாரம். 3. சகஸ்ராதாரம். 4. சக்திகளம். 5. சிவகளம் எனும் 5 வகை தவத்தாலும் அறிவை நுண்மை மிக்கதாயும் ஆற்றல் மிக்கதாயும் வளப்படுத்தி கொள்ளுங்கள். 1. எண்ணங்களை ஆராய்தல். 2. ஆசை சீரமைப்பு. 3. சினம் தவிர்த்தல். 4. கவலையொழித்தல். 5. மெய்ப்பொருள் உணர்தல் என்னும் 5 வகையான தற்சோதனை பயிற்சியினால் மனித பிறவியின் மாண்பை சிறப்பித்து கொள்ளுங்கள். உங்களை பார்த்து இத்தகைய சீரிய வாழ்க்கை நெறியினை மற்றவர்களும் பின்பற்றும்படியாக உங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு உயர்வு பெறுங்கள். இது நமக்கு மட்டுமன்று மனிதகுலம் முழுமைக்கும் வாழ்க்கை நல தொண்டாக அமையும். உலகில் மனிதகுல வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் இதுவரையில் ஏற்பட்டன. மனவளமும் உடல் நலமும் அமைதி வாழ்வும் அளிக்கக்கூடிய நமது குண்டலினி யோக வாழ்வே மனிதகுலத்துக்கு எல்லா வகையிலும் நலம் பயக்க வல்லது. நீங்கள் ஒவ்வொருவரும் அமைதிப்படையின் உறுப்பினராக திகழ வேண்டும். வாழ்க வளமுடன்.